வெல்கம் டு ஃபுட்டெல் யூடியூப் சேனல். ஆக்சுவலாக நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா, இன்றைக்கி அம்பத்தூரில் வந்து ஆர்காட் பிரியாணிங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் ரொம்ப நாளாக ஆர்காட் பிரியாணி இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா. ஸோ அம்பத்தூரில் எங்கே இருக்குன்னா கள்ளிக்குப்பத்து பக்கத்தில்ங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துடலான்ட்டு போயிட்டு இருக்கோம். ரொம்ப நேரம் ஓட்டி தான் இருந்தால் வண்டி. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்துட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அங்கே போய் ஆர்காட் பிரியாணி. ஸோ யூடியூப் போட்டு வந்தாச்சு. கடைக்கு வந்த மாதிரி கடை பேனரே அந்த ஆர்காட் பிரியாணி அப்படி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ உள்ளே ட்ரை பண்ணி பார்த்துலாம் சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போனோம். மெனு கார்டு பார்த்தோம். மெனு எதுக்குறா பிரியாணிக்குன்னு கேட்டிங்கன்னா சைட் டிஷ் வாங்கணும்ல. ஆக்சுவலாக பிரியாணி மட்டும் சாப்பிட்டா கொஞ்சம் எம்டியாக இருக்கும். ஸோ சைட் டிஷ் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு சைட் டிஷ் ஒன்று வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக பையா அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டீங்கன்னா லெக் பீஸ் கேட்டிருந்தேன். அவரும் ரொம்ப நேரம் தேடினாரு. ஸோ இல்லை ப்ரோ லெக் பீஸ் இல்லை, இப்போதைக்கு நார்மல் பீஸ் பெஸ் பெஸ் தான் போடுறாரு. சரி ஓகேண்ணா பரவாயில்ல, பெஸ் பெஸ்ஸாக பீஸ் போடுங்க சொல்லியாச்சு. அவர் சிக்கன் பிரியாணி தகுந்த மாதிரி பீஸ்லாம் ஆச்சு. அப்படி நோட்ஸ் பண்ணிட்டாரு. அகைன் வந்து இந்த பக்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து இந்த பக்கம் ப்ரிப்பரிங் வந்து சைட் டிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. சைட் டிஷ் ஓரளவுக்கு வந்து வேறு லெவலில் பண்ணாங்க. அவங்க நல்லா மசாலா கிரேசிலாம் போட்டு நல்லா ஃபயர்லாம் க்ரியேட் பண்ணி ஓகே ஓரளவுக்கு பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இது என்ன சைட் டிஷ்ன்னு வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லலாம், பட் வேறு லெவலில் இருக்கும். அதனால் எண்டிங்கில் சொல்கிறேன். இது வந்து சில்லி சிக்கன் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ எண்டிங்கில் சொல்கிறேன். ஸோ இப்போ ஓவரால் முடிச்சுட்டாங்க அவங்க, அந்த பாக்ஸ் பேக் பண்ணிட்டாங்க. பேக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஓவரால் நாங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வேலையெல்லாம் விரிச்சு நம்ம அந்த நார்மல் வாட்டர்லாம் தெளிச்சு கிளீன் பண்ணிட்டோம். இது வந்து ஃபஸ்ட்டு பிரெட் அல்வா. ஆக்சுவலாக அந்த டிஷ் நான் சொல்லலை. மற்றபடி நார்மல் கிரிஞ்சால் அப்புறமா வந்து நம்முடைய தை பச்சடி அதெல்லாம் வச்சுருக்காங்க பிரியாணி. ஸோ இப்போ பேக்காகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக பிரித்து எல்லாம் ஒவ்வொரு இதில் வச்சாச்சு. அந்த சைட் டிஷ் அங்கே பார்த்தீங்களா, இதுதான் சைட் டிஷ். ஸோ இது வேறு லெவலில் இருக்குங்க. இது என்னென்னா ஃபைன்லாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு பிட்டு எடுத்துன்னு வச்சு எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரைஸ் சாப்பிடுவோம். ஓகேங்க, ரைஸ் வந்து ஆக்சுவலாக வேறு லெவலில் இருந்துச்சு. பட் மசாலா கொஞ்சம் மசாலா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. மற்றபடி இப்போ சிக்கன் சாப்பிடலாம். சிக்கன் நல்லா ஸ்பைஸியாக வெந்து இருந்துச்சு, நல்லா டெண்டராக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து பிரியாணியில் வந்து ஒரு பீஸு அம்மா கொஞ்சம் ரைத்தா கொஞ்சம் பிரிஞ்சால் சட்னி இதெல்லாம் வச்சு ஆக்சுவலாக வந்து இந்த நாலு காம்பினேஷன் வச்சு ஒரு புடி பிடிச்சா தான் வேறு லெவலில் இருக்குங்க. அதை ட்ரை பண்ணி பார்த்துருவோம். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க, அவ்வளோ ஆசம் பிரியாணி. அந்த ஆக்சுவல் ரைஸு அதெல்லாம் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது. சிக்கன் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ நல்லா இருந்துச்சு, ஆசம். ஆக்சுவலாக இப்போ ரைஸ் கொஞ்சம் நல்லா வெந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி கறி வந்து சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. நம்ம இப்போ இவரை மறந்துட்டோம், நம்ம சைட் டிஷ். ஆக்சுவலாக அது என்னென்னா இது வந்து மிளகு போட்ட சிக்கனுங்க, சிக்கன் பெப்பர் சொல்லுவாங்கள்ல அதுதாங்க. ஆனால் வேறு லெவலில் இருக்குங்க. அது பண்ண ப்ரிப்பரிங் பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. இன்னும் அதோட சூப்பராகவும் இருந்துச்சுங்க. சிக்கனு நல்லா சாஃப்டாக வெந்து சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்கிற விட சூப்பராக ஆசமாக இருந்துச்சு. அந்த ஹீட் அந்த ஃபயரோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையிலேயே பிரியாணியில் இப்போ வச்சு பார்ப்போம். பிரியாணியில் ஒரு பைட் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்குங்க சரிங்களா. அது வந்து சூப்பராக இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுனால தெரில, பட்டு வாசம் ஒர்க்கு. ஆக்சுவலாக மசாலா கொஞ்சம் பிரியாணியில் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த பிரியாணியில் வந்து இந்த மிளகு போட்ட சிக்கன் ஆக்சுவலாக செம்ம வேறு லெவலுங்க. அது போட்டு சாப்பிடுவோம். இந்த மசாலா கம்மியானாலும் வேறு லெவலில் இருந்துச்சு. அது சாப்பிட்னப்பெல்லாம் சொல்லிட்டு இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த ஷாப்பில் வந்து இந்த பெப்பர் சிக்கனை வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணலாம், வேறு லெவலில் இருக்கும். இப்போ சிக்கனோட வந்து எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்றத வந்து நல்லா டெண்டராக கட் பண்ணியிருக்காங்க, நல்லா சூப்பராக இருந்துச்சு.
பிரியாணி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்க அம்பத்தூர் சொன்னீங்க, அந்த ஆர்கட் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்சுவலா அதோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், ட்ரை பண்ணி பாருங்க.